தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொன்னது புரியுது. அப்போ அசுரர்களு அசுர குணம் அதுதான் அந்த அவருடைய அந்த உணவு சாப்பிட முடியலன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. தேவர்களுடைய அந்த குணம் அதனுடைய நடவடிக்கை அந்த ஒவ்வொரு பசி ஆறுவதற்கான உணவு கரெக்டாக இருக்குது. இது ரெண்டும் பார்க்கும்போது தேவர்களாக எல்லாமே மாறினாதான் எல்லா விஷயத்துக்கும் முடிவு. அசுரலாக இருக்கிற வரைக்கும் போர் தான், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ இருக்கிற நடவடிக்கை அசுர நடவடிக்கை தான். தேவ நடவடிக்கை போனால் தான் சமுதாயமே உலகம் பூரா அப்படி போனால் தான் அது வர மாற்றம் ஏற்படும் இருக்கும். அப்போ தேவர்களாக மாறுவது எப்படி மாறுவது? அது பயிற்சியா இல்லை நூல்களை பார்த்து படித்து புரிஞ்சுக்கிறதா இல்லை வேறு ஏதாவது வழிகள் ஏதாவது இருக்குதான்னு வந்து? அதான் இது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய சொந்த உழைப்பில் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மகிட்டே ரெண்டும் இருக்குது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் அசுரத்தனமாக செயல்படுறதும் இருக்குது, தெய்வீகமாக செயல்படுறதும் இருக்குது. ஒரு சூழ்நிலை இருந்துன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ நீங்கள் தான் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரெண்டு இதுவும் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டு தேர்வு எடுக்கிற பகுதியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீ ஒரு சூழ்நிலை இருக்குது, சூழ்நிலை ஒன்று தான். நீங்கள் அசுரனாகவும் செயல்படலாம், தேவனாகவும் செயல்படலாம். எப்படி செயல்படணுங்கிறது தான் அதை நம்ம நியாயம் தர்மங்கிற நீதிங்கிறத அனுசரித்து செயல்படலாம். நான் நல்லா இருந்தால் போதும், எப்படி இருந்தாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு நினச்சோன்னு சொன்னால் அது நம்ம யாருக்குமே உடனே டைரக்டாக ஒன்றும் கெல்ப் தொந்தரவு பண்ணலை. இருந்தாலும் அடுத்தவங்க பாதிக்கப்படுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம். அந்த மாதிரி நாம் தான் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு சூழ்நிலையுமே ரெண்டு அம்சத்தில் செயல்படக்கூடிய ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தான் சூஸ் பண்ணிடணும். பிரச்சனையான சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. இங்கே இருந்து நீங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் வீட்டுக்கு போகணும், இல்லை எங்கேயாவது போகணும். இதில் நீங்கள் அசுரனாக செயல்படுறது எப்படி, தேவனாக செயல்படுறது எப்படின்ட்டுலாம் ஒன்றும் இது எப்படினாலும் படியில் தான் இறங்கி போகணும். அதுக்குள்ள ஒன்றும் பார்க்க முடியாது. முக்கியமான இப்படி செயல்பட்டால் நாம் மட்டும்தான் நல்லாயிருப்போம், அப்படி செயல்பட்டால் எல்லோரும் நல்லாயிருப்பாங்கங்கிற மாதிரி நிறைய சில டிசைடிங் ஃபேக்டர் சில இடங்களில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் அந்த ஒரு முடிவுக்கு வரணும். நீங்கள் பாதிக்கப்படுற மாதிரி கூட தோணும், ஆனால் உங்களுக்கு பாதிப்பாக இருக்காது. சொல்லப்போனான்னு சொன்னால் இந்த தேவர்கள் வந்து ஒருத்தருடைய உணவை அடுத்தவங்களுக்கு ஊட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் உணவு வந்து அடுத்தவர்த்தருக்கு தான் போகுது, இவங்களுக்கு அந்த உணவு எதுவுமே கிடையாது. அவர் முன்னால் இருக்கிற தட்டில் உள்ள உணவு முழுக்க அடுத்தவங்களுக்கு தான் போகுது. இவங்களுக்கு அதிலிருந்து இவங்க அந்த தட்டிலேருந்து உணவு எதுவுமே இவங்களுக்கு வரல. அப்போ இவங்களுக்கு பார்த்தான்னு சொன்னால் அதை பார்த்தா லாஸ் மாதிரி தான் தருது. ஆனால் எல்லோரும் அதே மாதிரி செய்யும் பொழுது இன்னொருத்தருடைய உணவு நமக்கு வந்துடுது. அப்போ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஒருங்கிணைவு சமத்துவம் ஏற்பட்டுருது. நான் எனக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன்னிட்டு சொல்லியிருந்தேன்னு சொன்னால் நமக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காதுங்கிற மாதிரி போயிடும். இப்போது ரெண்டு குணமும் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்று தான் வந்து மேலாதிக்கம் பண்ணிகிட்ருக்குது, அசுர குணம் தான் மேலாதிக்கம் பண்ணிகிட்ருக்குது. தேவ குணம் வந்து எங்கேக்குதுன்னே தெரியல. அது எப்படி எடுக்கிறது, அதை எப்படி கையாளுறது? சில நேரங்களில் அசுர குணத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் பின் விளைவுகள் எல்லாமே வந்து பின்னால் தப்பு தான் இது, இப்படி போயிடக்கூடாது. ஆனால் அது முன்னெச்சரிக்கை நம்மளால் எடுக்க முடியல. ஒன்று, அதுக்கு ஏதாவது பாடத்திட்டம் எடுத்து வகுப்பெடுத்து அதன் மூலியமாக கற்றுக்கினா உண்டு, வேறு ஏதாவது பயிற்சி கொடுத்து அதன் மூலியமாக வந்தால் உண்டு. அப்படி இருந்தால் தான் அது வந்து அதை வந்து நம்ம எடுக்க முடியுமே தவிர, எங்கூட தான் இருக்குது என்ன எடுத்துக்கணும்னு சொன்னாலே அது முடியாத விஷயம்னு சொன்னாக்கா அது எடுக்கவே முடியலையே. நான் அசுர குணம் தான் பல கோடி ஆண்டுகளாக அந்த அசுர குணம் தான் இருக்குது.
மன்னர் காலங்கள்லேருந்து எல்லாமே இந்த அசுர குணம் தான் தேங்கி நிற்கிது. அது தேவ குணமாக மாற்றுவது என்பது ஏதாவது ஒரு நிலையில் இருந்து வந்தால் தான் அதை வந்து பெற்றோர்களோ இல்லை ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள்லேயோ ஸ்கூல்லையோ வேறு எங்கேயும் எங்கேயுமே கற்றுக் கொடுக்கல. அதை சும்மா பாடப்புக்கத்தில் போட்டு போயிட்டாங்களே தவிர அது பயிற்சி முறைக்கு வரல. பயிற்சி முறைக்கு வரும்போது தான் வந்து அதை என்ன மாற்றிக்க முடியுமே தவிர. இல்லை கரெக்ட், நீங்கள் சொல்கிற கரெக்டு. அதை இப்போதைக்கு வந்து இப்படி ரெண்டு இருக்குது, இதனால் இந்த அசுர குணம் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பிரச்சனைகள் தான் இருந்துகிட்டு இருக்கோம். தெய்வீக குணம் வந்து செயல்பட்டுன்னு நல்லா எல்லாமே சுபிட்சமாக இருக்கும்ங்கிற ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமாவது எடுத்து அதை எடுத்துக்கிட்டா போ